உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அண்ணா எனக்கு ஒரு சின்ன டவுட்ண்ணா சொல்லுப்பா இப்போ நாளைக்கு வேர்ல்டு கப் மேட்ச்சு ஃபினாலே என்ன என்ன பண்ணுவோம் என்ன எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஹாப்பியாக இருப்போம் ஸ்கூல் லீவ் போட்டுருவோம் ஆஃபீஸ் லீவ் போட்டுருவோம் டிவி முன்னாடியே பேன் உக்காந்துக்கு அதுவே நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸ் அப்படின்னா சொல்லவே வேணாம் எல்லாரும் போயிட்டு பயங்கரமா பட்டாசு வெட்டிக்கிறதுல இருந்து பேனர் வைக்கிறது பால அபிஷேகம் பண்றது அலப்புற கொடுப்போம் ஆமா இந்த சின்ன சின்ன வெற்றிக்கே ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம் சுதந்திரம் ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கும் போது நைட்டு சும்மா வந்திருப்பாங்க சுதந்திர தினம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்தே பார்க்கணும் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அன்று ஒரு நாள் இந்தியாவில் வீட்டு லைஃப் ஆக்சுவலி இந்தியாக்கு சுதந்திரம் கிடைக்கவே அட்லி தான் காரணம் யாரு ராஜா ராணி அட்லியா நீங்க விஜய் அண்ணா ஃப்ரெண்ட் தானே தெரியும் ஏன்னா கோச்சிக்கு போற அந்த அட்லினா ராஜா ராணி அட்லி கிடையாது இங்கிலாந்து ராஜா கிட்ட பிரதம மந்திரியா இருந்த அட்லின்ற ஒரு அதிகாரி காலகட்டத்துல தான் சுதந்திரத்தை நோக்கி இந்தியா வந்து நகர்ந்தது அட்லினா உலகத்திலேயே ஒரே அட்லி தானா இட்லினா உலகத்திலேயே ஒரே ஒரு இட்லி தானா ஏன் அப்படி இருக்கிறீங்க டூ கே கிட்ஸ் அட்லி அந்த செய்தியை வைஸ்டாய் கிட்ட கிட்டே சொன்ன உடனே வைஸ் ராய் வந்து ரேடியோவில் பேச போகிறாரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லோரும் ரேடியோ முன்னாடியே உட்காந்துருந்தாங்க ரேடியோ முன்னாடி அத்தனை பேர் கூடி கூடி நிற்கிறத பார்த்துட்டு மற்ற மக்கள்லாம் யாரோ ஒரு பெரிய தலைவர் பேச போகிறாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு பரபரப்பாகவே இருந்தாங்க அன்றைக்கி சாயந்தரம் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஒரு பெரிய ரேடியோவில் அன்றைய வைஸ் ராய் வந்தார் சில நிமிடங்கள் மட்டும் பேசினார் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுன ஒவ்வொரு விஷயம் ஒரு குண்டு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சது அவர் பேசிய முக்கியமான மூணு விஷயங்கள் என்னன்னா முதல் விஷயம் நீங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு ரெடி ஆகுங்க ரெண்டாவது விஷயம் இந்தியா முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளும் அதுல கலந்துகிட்டு அந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மூணாவது விஷயம் வெகு விரைவில் சுதந்திரம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் எல்லாரும் பட்டாசு ஸ்வீட் என்ஜாய் பண்ணி இருப்பாங்களே அதுதான் இல்ல எல்லாரும் பதட்டம் ஆயிட்டாங்க அவர் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சொல்றாரு அடுத்த வருஷம் எலக்ஷன் அது முடிஞ்சதான் சுதந்திரம் போதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அதற்கு முன்னாடி ரொம்ப நாள எலெக்ஷன் நடக்காததால நிறைய தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க அறப்போராட்டம் பண்ணி கைதாகி இருந்தாங்க

சொந்த கட்சி நான் வேலை வெட்டி இல்லை சோறு இல்லை குவாரண்டைனில் அதனால மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான் நம்மளாம் சாப்பாட்டுக்கு கட்சி ஆரம்பித்து சொந்த கட்சின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போதும் சுதந்திரத்துக்காக போராடிய நிறைய தியாகிகள் கொண்ட கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது ஆனால் ஒரே கட்சியாக இருந்ததான்னு படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இப்போ இருக்கிற மாதிரியே கோஷ்டி பூசல் அப்பவும் இருந்திருக்கு இருந்திருக்கானே ஆமா அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேனே எல்லாரும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் வந்து எதிர்கட்சியை தான் கலாச்சி ஒரு மாதிரி கேள்வி பண்ணுவாங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்றது எல்லாமே பிளே பாய் அந்த சாக்லேட் பாய் இந்த மாதிரிலாம் பட் அப்ப இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியில வந்து உள்ளே அடிச்சுப்பாங்களாமே உள்ளே கலாச்சிப்பாங்க அது எந்த லெவலுக்கு இருந்ததுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சுற்றுப்பயணம் வந்தப்ப அப்போ சென்னை மாகாணத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் மத்தியில் அவருக்கு தான் செல்வாக்கு இருந்தது காங்கிரஸ் தொண்டர்களும் அவரை தான் ஒரு பெரிய லீடராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் காந்தியடிகள் அவர்கள் ராஜாஜி அவர்களோடு தான் நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணி கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் சுதந்திரம் அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் என்றெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டார் இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதோடு இல்லாமல் காந்தி அங்கே போய் எழுதும்பொழுது என்ன எழுதிட்டாரு இது மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சியில் காங்கிரஸ் கட்சியில் ராஜாஜின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் இருக்கார் அவர் ஒரு மிகப்பெரிய புத்திசாலி அவருக்கு எதிராக சில குழுவினர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு ஜாடையை எழுதிட்டார் காமராஜருக்கு இது பெரிய வருத்தம் நம்மள வந்து ஒரு ஏதோ இந்த கழக குழுவினர் மாதிரி இப்படி எழுதிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற குழுவில் இருந்து கூட தன்னோட பதவியை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படி வெளில விட்டார் அப்புறம் காந்தி எவ்வளோ கம்பல் பண்ணி இல்லை இல்லை நான் வந்து இந்த பதவியிலாக வேணாம் நான் மக்கள் தலைவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கியே இருந்தார் இப்படி ஒரு கோஷ்டி பூசல் தான் காங்கிரஸ்ல இருந்தது இதற்கு நடுவில் தான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் எலெக்ஷனும் வந்தது அந்த எலெக்ஷன் இந்தியா முழுக்க நடைபெற்றது தமிழ்நாட்டில் மூன்று முக்கியமான கட்சிகள் ஒன்று காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக நாங்கள் தான் போராடுறோம் அந்த பிரச்சாரமே போதும் அவங்க ஜெயிச்சிடலாம் ரெண்டாவது முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது மூன்றாவது கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்கள் நலனை பேசியதால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் யாரும் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த எலெக்ஷனை கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க கடைசியில் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா முழுக்க பெரும்பான்மையாக நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஜெயிச்சுது ஆனால் இவ்வளோ செல்வாக்கான கட்சி காணாம போயிடுச்சு அப்படி சொல்ல முடியாது இப்போவும் அவங்க மத்திய அரசில் பதவி வைக்கலனாலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நிறைய எம்பிஎஸ் வச்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எது எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது திடீர்னு அவங்க மறுபடியும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ற அளவு கூட வளரலாம் ஏன்னா அந்த காலத்துல இந்த கதை சொன்னேன் இல்லையா ஃபார்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்கு நெருங்கிட்டாங்க சுதந்திரத்தை அப்ப யார் பிரீமியர் அப்படின்னு ஒரு டவுட் வந்தது பிரீமியர்னா அந்த அமேசான் பிரைம்லாம் ஒரு கேலரி அந்த இந்தியன் பிரீமியர் லீகான்னு கேட்காம போனியே ப்ரீமியர்னால் அந்த காலத்தில் பிரெசிடென்ட் அல்லது முதலமைச்சரை ப்ரீமியர்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு எல்லாரும் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து ஒரு அமைச்சரை ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல அதற்கு தலைமை வகிக்கிற அந்த பதவியை வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம் அப்போ ப்ரீமியர்னு சொல்லுவாங்க யார் சென்னை மாகாணத்துக்கு பிரீமியர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒருத்தவங்க வந்து ராஜாஜி அப்படின்றாங்க இன்னும் சிலர் வந்து காமராஜர் அப்படின்றாங்க சரி ரெண்டு பேருக்கும் வேண்டாம் நீங்களே ஒரு மூணு பேர் கொண்ட பட்டியலை எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம்னு காங்கிரஸ் மேலிடம் சொல்லுது இவங்க அனுப்பவே இல்லை இப்படியே கூச்சலும் குழப்பமாக போகும்போது எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து கூடி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சுதந்திரத்துக்கு அதுக்குள்ளே இந்தியா முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்குபடுத்தணுன்ற ஒரு கன்சென்ட் இருக்குது பிரிட்டிஷ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸோ தெலுங்குக்காரங்களும் நிறைய இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தமிழ் பிரச்சினவுங்க இருக்கான்னு சொல்லிட்டு பிரகாஷம் அவர்களை நம்ம வந்து ப்ரீமியராக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரகாசம் அவர்களை ப்ரீமியராக கொண்டு வந்துட்டாங்க காமராஜர் ஓரமாக நினைவு பார்க்குறாரு இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம் காங்கிரஸில் காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தவச்சலம் அவங்களெல்லாம் அவர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் வர்றாருன்னு பார்த்தா எதிர்பார்த்தபடி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் இல்லை இது எப்படியே போகும்போது காமராசர் என்ன பண்றாரு மறுபடியும் வந்து இல்லை இல்லை இது சரியா வராது நான் புதுசா ஒரு ஆளை கொண்டு வரேன்னு அவருக்கு தெலுங்கும் பேச தெரிந்த தமிழும் பேச தெரிந்த அவருக்கு கொஞ்சம் இணக்கமாகவும் இருந்த ராஜாஜிக்கும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஓம் வந்த ஒரு ராமசாமி ரெட்டியார பிரீமியர் அதாவது சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரலான்னு காமராசர் முடிவு பண்ணுறாரு அதை அவர் ஒத்துக்கிட்டாரா எப்படி ஒத்துக்குவாரு இந்த காலம் இருந்தால் உடனே ஒத்துக்குவாங்க அப்ப சொன்ன உடனே காஷ்டாங்கமாக காலில் எழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் போயிட்டோன்னா அவங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க ஆனா அவர் உடனே ஒத்துக்கல அவர் ஓமந்தூரார் ஒரு தீவிர கடவுள் பக்தர் அவர் வந்து ரமண மகரிஷி கிட்டே நான் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் ரமண மகரிஷி இளையராஜா அவர்கள் கூட அடிக்கடி குறிப்பிடுவார்ல அப்படிப்பட்ட ரமண மகரிஷி கிட்ட போயிட்டு அவர் வந்து கருத்து கேட்பதற்காக போயிருந்தார் பொதுவாகவே ரமண மகரிஷி பேச மாட்டார் பக்தர்களோ வேற சுற்றி இருக்காங்களோ ஒரு நாலாயிரம் வார்த்தை பேசினா பதிலுக்கு நாலு வார்த்தை கூட பேச மாட்டார் அவர் ஒரு துறவி ஒரு தீவிர துறவு இருந்தவர் அவரும் நேரடியாக ஒத்துக்கணும்னு சொல்லலை ஒத்துக்கலன்னு சொல்லலை ஆனால் அங்கேயே ஒரு சில மணி நேரம் செலவு பண்ண ஓமுத்துராருக்கு ஒரு தெளிவு பிறந்தது ஏன் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது முதல் விஷயம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது தமிழ் பேசுவார் தெலுங்கு பேசுவார் ஆனால் ஆங்கில அறிவு சுத்தமாக கிடையாது அதனால் எப்போதுமே கையில் ஒரு கூடவே ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுகிறார் எந்த லெவலுக்குன்னா அவர் ரமண மகரிஷிலேருந்து இருந்து ஒத்துக்கொள்ளும் முடிவுக்கு வந்த பிறகு அன்றைக்கு இருந்த கவர்னரை போய் பார்க்க போகும்போது கூட கூடவே டிரான்ஸ்லேஷனுக்காக ஒருத்தர் கூட்டுப்புனர் சோ கவர்னர் கிட்ட பேசுவதில் ஆரம்பித்து அங்கிருந்து அதிகாரிகள் கிட்டே பேசுற வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசுவதற்காக மிகப்பெரிய சிரமம் இருக்குமே இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது இரண்டாவது நம்ம ஒத்துக்கிட்டாலும் உடனே ஒரு இன்னொரு எலெக்ஷன் கட்சிக்குள்ளார் நடக்கும் எல்லா எம்எல்ஏஸும் நமக்கு ஓட்டு போடுவாங்களா பிரகாசம் அவர் நமக்கு எதிராக ஏற்கனவே நிற்கிறாரு அவர் ஆல்ரெடி ப்ரீமியராக இருக்கிறவர் அவருக்கு தானே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க இதில் தோத்துட்டா நம்முடைய பேரு கிட்டோமா நிறைய குழப்பங்கள்லாம் ஓமந்துராருக்கு இருந்தது அதன் பிறகு அவர் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்ட பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளார எலெக்ஷன் நடந்தது எல்லாரும் எதிர்பாராத ஒரு திடீர்னு ஓமதுரா இருக்குது காமராசர் முன்முடிந்த ஓமதுரா இருக்குது ராஜாஜியும் ஆதரவு தரேன் அப்படின்ட்டாரு அதன் பிறகு அது ஆதரவு எப்படி தரேன்னா நடுநிலையாக நிற்கிற மாதிரி நின்று ஒரு ஆதரவு தந்தார் அது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸு அதன் பிறகு ஒரு வழியாக ஓமந்துரார் தமிழ்நாட்டினுடைய அதாவது அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்ல போகிற ப்ரீமியராக எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டார் ஆனால் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருந்தா முதல்ல வழிமுறைஞ்சு தருவாங்க நீ ஒரு எழுபது வருஷம் பின்னாடி பிறந்துட்ட முன்னாடியே பிறந்த முடியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அந்த மூளை மட்டும் கொஞ்சம் லேட்டாக பிறந்துருச்சு சார் அந்த சுதந்திரம் அப்புறம் கிடச்சிதான் இல்லையா அந்த அதை சொல்லணுமே இப்பொழுது சுதந்திரத்தை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டு சூழல் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மாஸ்டர் பட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருச்சு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் எப்படா ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி வெயிட் பண்ற மாதிரி அப்ப எல்லாரும் சுதந்திர தின வெயிட் பண்ணிக்கலாம் ஆமா இன்னும் சில தினங்கள் மட்டும் தான் இருந்தது அப்ப இந்த சுதந்திர தினத்துடைய கொண்டாட்டம் இந்தியா முழுக்க எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க என்னது இப்போ சாக்லேட் கொடுக்குற மாதிரி சாக்லேட் கொடுத்துருந்துருப்பாங்க அப்புறம் பாட்டு கச்சேரிகள் சூப்பர் சிங்கர் மாதிரி அப்போ யாரா இருந்தாங்கன்னா ஜோடி நம்பர் ஒன்று மாதிரி யாரா இருந்தாங்கன்னா கலக்க போகுது யாரில் இருந்து பேச பேசினாங்களாம் கூப்பிட்டு வந்து அம்மன் கோயில் ஓரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி நகைச்சுவை பட்டி முன்றல் நடத்தி கூழுத்தி அடையாளம் கூட பேசி இல்ல இல்ல அப்ப ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்று பாகிஸ்தான் தனி நாடாக பிரிய வேண்டும்னு அவர் ஜின்னா தலைமையில் ஒன்னு பிரிவினை போய்கிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் இந்த சுதந்திர நாளை வந்து நான் வந்து கருப்பு நாளாக தான் கொண்டாடுவேன்

இந்தியா முழுக்க பிராமணர்கள் தான் எல்லா முக்கியமான பதவியும் வகிக்கிறாங்க பிராமணர் அல்லாத படித்தவர்களுக்கும் இந்த சம வாய்ப்பு கிடைக்கணும் அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் என்பதற்காக தான் ஜஸ்டிஸ் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க சூப்பர் அப்போ நீதிமயம் எதுக்கு தான் கேட்கணும் ஏப்பா ஏற்கனவே அவர் போடுற ட்வீட்டு வந்து நம்ம அகராதி வச்சுதான் புரியணும் இதுக்கு நடுவில் நீ கேள்வி வேற கேட்குறியா ஸோ ஜஸ்டிஸ்ன்ற பத்திரிகையை ஆரம்பித்து பின்பு அதுவே ஒரு இயக்கமாக மாறி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஆரம்பித்து ஆட்சியும் பிடிச்சாங்க பிரிட்டிஷ் காலத்தில் அதை நாளாக நாளாக சில்வாக்கு குறைந்து போச்சு அவங்க எலெக்ஷனில் தோத்து போனாங்க அப்போ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை கொண்டு போய் தந்தை பெரியார்கிட்ட கொடுத்துட்டாங்க சார் நீங்களாவது இதை வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னாங்க அவர் தடாலடையை அவரை பற்றி தான் திரும்பி ஏதாவது தடாலடியாக பண்ணுவார் அவர் என்ன பண்ணிட்டாரு நாங்கள் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டோம் இது சுயமரியாதை இயக்கமாக நான் மாற்றுன்னு சொல்லி நீதி கட்சி ஒரு சுயமரியாதை ஒரு பகுத்தறிவு இயக்கமாக மாத்திரன்னா அவரு அப்படி அந்த ஸ்டாண்டில் எடுத்துட்டாரு இப்போ என்னன்னா நாள் நெருங்க நெருங்க மவுண்ட் பேட்டன் நேரு கிட்ட ஒரு விஷயம் சொல்றார் சுதந்திரன் பிரதர் ஆனால் எப்படி கொடுக்குறது இப்ப கிறிஸ்டின் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க இந்து கல்யாணம் முஸ்லிம்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய பள்ளியில் வச்சு இது பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவுக்கு பண்பாட்டு அடிப்படையில் எப்படி கொடுக்கறது சொல்லிடுறதா சுதந்திரம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லிடுறதா பேப்பரில் எழுதி கொடுக்குறதா என்ன பண்ணுறது ஒரு தாம்பளத்தட்டில் வாழைப்பழம் வாழைப்பழம்லாம் வச்சு அதில் பக்கம்லாம் வச்சு அப்படி நூறு நூற்றி ஒருவா மொய்யும் வச்சு மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறதுக்கு அது என்ன உங்கள் வீட்டு மொய் கல்யாணமா அது ஒரு நாட்டுடைய சுதந்திரம் இந்த டவுட்டு மவுண்ட் பேட்டனுக்கு வந்தோன்னே பண்டிதர் நேரு கிட்ட கேட்குறாரு நேரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஏன்னா பண்மையில் உரிமை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியா சுத்தி நான்கு திசையிலும் பல மத நம்பிக்கைகள் பல மனிதர்கள் வாழக்கூடிய ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மக்களின் தொகுப்பு தான் இந்த தேசம் அப்ப நேருக்கும் ஒரே டவுட்டா இருந்தது சரி இதை ஒரு பண்பாட்டு ரீதியா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ உடனே ராஜாஜிக்கு ஃபோன் பண்றேன் ராஜாஜிக்கு ஃபோன் பண்ணி நேரு கேக்குறாரு எப்படி சார் இதை பண்ணலாம் அப்படின்ட்டோன்னா ராஜாஜி வந்து சொல்றாரு இல்லைங்க தமிழர்கள் மத்தியில் ஒரு இருக்கு யாராவது ஒரு அரசன் தன்னுடைய அரசாட்சியை இன்னொரு அரசனுக்கு வந்து கொடுக்கும் பொழுது கையில ஒரு செங்கோல்னு வச்சிருப்போம் ஒரு கோல் அந்த செங்கோலை வந்து ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார் இந்த பாகுபலியில ஒருத்தர் வருவார் ராஜகுருவா அது மாதிரி இம்சே அரசன்ல கூட நம்ம நாசர் வருவார் அவர் கையில் கொடுத்து அவருக்கு வந்து வேத மந்திரங்கள்லாம் சொல்லி நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படிதான் செங்கோல் படைப்போம் அப்படின்னு நேருக்கு வந்து இது பிடிச்சி போச்சு சரி அப்போ அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவோம் நீங்கள் உடனே அதற்கான வேலைகளை செஞ்சுருங்கட்டார் உடனே இவர் என்ன பண்றாரு ராஜாஜி என்னடா சும்மா ஒரு ஐடியா கொடுத்தா உடனே போ சொல்லிட்டு திருவாடுதுறை ஆதீனத்துக்கு ஃபோன் பண்ணுறார் இது மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் சரி வாங்கிக்கோங்க இல்லை அதுக்கு வந்து செங்கோல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ஓதி கொடுக்குறோம் நீங்கள் தான் பண்ணி பண்ணித்தரணும்டனே திருவாதுரை ஆதீனம் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த துணை ஆதீனம் மற்றும் அந்த ஓதுவார்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த தேவாரம் திருவாசங்கள்லாம் போடுவாங்களே அவங்களெல்லாம் ரெடி பண்ணி செங்கோல்லாம் ரெடி பண்ணி சரி கிளம்பலாம் ட்ரெயின் ஏறி போனால் அந்த காலத்தில் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஏங்க நீங்கள் போய் சேர்க்குறதுக்குள்ளே சுதந்திரமே வந்துடும் போல இருக்குன்னு சிறப்பு விமானத்தில் அனுப்புனாங்க அப்பவே ஆமா ஒரு ஐடியா எல்லாம் வேலை செய்து பாருங்க சிறப்பு விமானத்தில் போய் அவங்க போய் சரியாகவே எட்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் அங்கே செங்கோட்டையில் பார்த்தா ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க மவுண்ட் பேட்டனுக்கு ஒன்றும் புரியல கண்ணகட்டி காட்டில் ஓட்டமாக இருக்கிற பக்கம் நேரு சுற்றி நம்ம ஓதுவார்கள் அழகாக உட்காந்து செங்கல்லாம் வச்சு அவங்க பயங்கரமாக மந்திரம்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தில் தாலி கட்டும்போது போது அப்படியே அந்த மாங்கலியம் தந்தனா சொல்கிற மாதிரி வந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க மறுபடியும் வந்துடுறாங்களே அப்படியே போய்கிட்டே இருந்தது எப்படா அந்த மாங்கலியம் தந்தனா சொல்லுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ஒரு அருமையான பாடல் எல்லாம் பாடி தமிழில் தமிழ் பாடல்லாம் பாடி பதிகங்கள்லாம் ஓதி அப்புறம் மவுண்ட் பேட்டன் கையில் வந்து அந்த ராஜகுரு வந்து அந்த செங்கோலை வாங்கி அதன் பிறகு அந்த செங்கோல் வந்து நேரு கையில் கொடுத்த உடனே சுற்றி நின்று இதையெல்லாம் பார்த்தாங்களே அவங்களாம் உணர்ச்சி மிகுந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தில் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு கத்தி அந்த சத்தம் வந்து செங்கோட்டையே அப்படியே தான் அது மாதிரி ஒரு சத்தம் வந்து தான் அப்படி ஒரு சுதந்திர தினத்துல தமிழர்களினுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் நீங்கள் நீங்க மாதிரி போது இங்கே தமிழ் கலாச்சாரத்திலேயே இருந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு அது கல போராட்டமாக இருந்தாலும் சரி இது மாதிரியான விஷயங்கள் சரி அதன் பிறகுதான் நேரு வந்து கிளம்பி நேரா நாடாளுமன்றத்துடைய மைய மண்டபத்துக்கு போறாரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பேச்சு இந்த நூற்றாண்டின் சிறந்த பேச்சுகள் அதுவும் ஒண்ணு மைய மண்டபத்தில் ஏறாரு பன்னெண்டு ஆக இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது நல்ல வேலை இந்த காலமாக இருந்தால் காஞ்சனா முனி பேயெலாம் வந்துருங்கெல்லாம் பயந்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பன்னெண்டு மணி நெருங்கிட்டு இருக்கு எல்லாரும் இந்தியா முழுக்க ரேடியோ முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்காங்க எப்படா சொல்லுவாங்க எப்படா சொல்லுவாங்கன்னு அப்படியே அப்படியே அந்த விளிம்புல நின்று சீட்டு நுனியில் உட்காருதுன்னு சொல்வாங்களே அப்படின்ட்டே இருக்காங்க பன்னெண்டு ஆக கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது நேர் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு மைய மண்டபத்தில் எல்லார் மட்டும் பேசுகிறாரு இன்னும் சில நிமிடங்களில் மணி ஒலிக்க போகிறது அந்த பன்னிரெண்டு மணி நள்ளிரவு மணி ஒழிக்க போகிறது அந்த மணி சத்தத்தில் மொத்த உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது மொத்த உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்தியா என்ற ஒரு சுதந்திர நாடு விடித்து கொள்ள போகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு அதே மாதிரி கிளாப்ஸு விசில் கொண்டாட்டம் நம்ம கப்பல் ஏறி போயாச்சு பாட்டுல வர மாதிரி எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிச்சு அப்படிதான் ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவின் சுதந்திர தினமாக அன்றைய இரவு மாறியது அண்ணா

ஸோ இந்தியாவின் தேசத்தந்தையர்னு வர்ணிக்கப்படுகிற காந்தி உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற பொழுது நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரி அப்படி நெஞ்சுரக அந்த மணி சத்தத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது அந்த இரவு தான் உண்மையிலேயே இந்தியாவுக்கான முதல் பகல் வெடிந்தது அண்ணா அப்போ உடனே தேசிய கீதம் பாடியிருப்பாங்க நம்ம ஆசை சாக்லேட் கொடுத்துருப்பாங்க கொடியிலாம் கூட சட்டையில குத்தி இருப்பாங்களே அது எதுவுமே நடக்கல தம்பி ஏன்னா தேசிய கீதம் அப்போது இந்தியாவுக்காக உருவாக்கப்படவில்லை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தேசிய கீதத்தை இப்படி தான் இந்தியாவுடைய தேசிய கீதமாக இருக்கும் அது இப்படி ஐம்பத்தி இரண்டு நொடிகளில் பாடி முடிச்சிடணும் ஒரு நிமிடத்தை எந்த காரணத்தை கொண்டும் தாண்டிடக்கூடாது இந்தியாவுடைய தேசிய கொடி இப்படி மூவர்ண கொடி நடுவில் அசோக சக்கரம் அதில் இருபத்தி நான்கு ஆரங்கள் அதை வந்து இப்படி ஒரு காதி துணியில் தான் உருவாக்கணும் அது வந்து சூரிய உதயத்தின் போது ஏற்றி சூரியன் அஸ்தமனத்தின் போது இறக்கிடணும் தலைவர்கள் இறந்த பிறகு வேண்டுமானாலும் அது பாதியில் அரை கம்பத்தில் பறக்கலாம் தேசிய கொடி இது தேசிய விலங்கு தேசிய மலர் இது தேசிய கீதத்தின் போது இப்படி தான் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் எல்லாமே பிற்காலத்தில் சுதந்திர இந்தியாவில் ஒன்றொன்றாக நாம் ஏற்படுத்தி கொண்டது தான் அப்போ இந்த தேட்டரில் எழுந்து நிற்கிற கல்ச்சர் எப்போ நான் கிரியேட் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப சமீபத்தில் வந்தது பொதுவாகவே தேசிய கீதம் முழிக்கிற பொழுது உலகம் முழுக்கவே அதற்கு உண்டான மரியாதையை செலுத்தணும் மற்ற நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் அவங்களுடைய தேசியக் கொடி மீது இருக்கக்கூடிய பற்றை காட்டுவதற்காக ஆடைகளில் போட்டுக்குவாங்க இன்னும் கொடுமை உள்ளாடைகளில் கூட அந்த அமெரிக்க கொடி போட்டு வரவங்கலாம் பார்த்துருப்போம் ரெஸ்லிங்லலாம் பார்த்துருப்பேன் நீ தான் டபிள்யூ டபிள்யூஎஃப்எஃப்லாம் பயங்கரமாக ஒரு மணி நேரம் சண்டை போட்டு அலுமினிய சேரில் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சின்ன உள்ளாடையை எங்கே வாங்குறானு தெரியாது கடைசியில் ஒரே ஒரு பெரிய பெல்ட்டு தருவானுங்க அந்த பெல்ட்டை எந்த ஃபங்க்ஷனுக்கும் போட்டும் போக முடியாது அது மாதிரி கோமலைத்தனம்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மையை பொறுத்த வரைக்கும் தேசியக்கூடிய நீங்கள் ஆடைகள்லாம் அணியக்கூடாது தேசியக்கூடிய உருவம் பொறித்த கேப்ஸை கூட நீங்கள் வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தேசிய குடிப்பு புரித்த ஒரு இடத்த வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அரசாங்க அதிகாரிகள் முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய இராணுவத்தில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அத்லட்ஸ் அவங்களாக தான் போடுவாங்க அதுவுமே ஆடைகளாக மாட்டாங்க அது ஒரு இடத்துல அழகான ஒரு லட்சணையாக ஒரு லோகோவாக தான் பண்ணுவாங்க அப்படி சுதந்திரம் அடைந்த பொழுது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரம் தி ஹார்ட் ஆடினாங்க பாடினாங்களே உடைய ஒரு குறிப்பிட்ட சாங்கோ தேசிய கீதமோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆசை சாக்லேட்டை காஃபி போய்ட்டோலாம் நிற்கல வேறு எந்த விஷயத்தை பத்தி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பேசலாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அண்ட் தமிழகத்தின் நம்பர் ஒன் அரசியல் வலை ஒலியாக இருக்கக்கூடிய ஆதார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வந்த